வணக்கம் சுபமஸ்து பொதுவாக வீட்டில் திருமணம்னாலும் இல்லை வேற ஏதாவது சுபகாரியம்னாலும் அங்கே முதலிடம் பிடிக்கிறது வாழை மாவிலை மாவிளை தோரணங்குளம்தான் அதை ஏன் அப்படி செய்கிறாங்க வீட்டில் விழானா சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள்னு எல்லாரும் ஒன்று கொடுவாங்க அப்போ பல காரணிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடுத்தும் உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த வியர்வையும் அதுல ஒன்று தான் காற்று கலந்திருக்கக்கூடிய தொற்றுநோய் கிருமிகள் கூட அங்கே பாதிப்பை ஏற்படுத்தலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அங்கே வாழை மரத்தையும் மாவிளை தோரணங்களையும் கட்டும்போது போது அங்கே தொற்று நோய் கிருமிகளை அழிக்கிறதோடு அங்கே இருக்கக்கூடிய நாற்றங்களையும் போக்கும் இதனால தான் சுபகாரியன்னாவே வாழை மரத்தை நடுறதோட மாவிளை தோரணங்களையும் நம்ம கட்டுறோம் இடி இடிக்கிறதுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது மழை பெய்கிறப்ப மின்னல் மின்னும் இடி இடிக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கிராமப்புறங்களில் இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனான்னு வேகமாக சொல்லுவாங்க சும்மா விளையாட்டுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அது கிடையாது இடி பலமாக இடிக்கிறப்போ சிலரோட காது வந்து ரெண்டு காதுகளும் சட்டுன்னு அடைச்சிக்கிடும் அதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த நேரத்தில் அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம வாய் திறந்து அப்படியே குவிஞ்சு அப்புறம் பிளக்கும் வாய் அப்போ நம்மளோட தாடைகள்லாம் வந்து நல்லா விரியும் வாய்க்குள்ளேருந்து இருந்து காற்று வந்து வெளியேறும் அதனால தான் இடி சத்தத்தில் நம்ம காது அடைச்சி போயிருந்தா சட்டுன்னு சரியாகி வழக்கமான நிலைக்கு வந்துடும் நம்ம அர்ஜுனா அர்ஜுனான்னு நம்ம கத்துனோம்னா சில கோயில்களில் பிரசாதமாக எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க அதை வாங்கி வர்றவங்க மேற்கொண்டு அதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டில் அப்படியே போட்டுருவாங்க கடைசியில் அது காஞ்சி வெறும் கூடான பிறகு அதை என்ன செய்வாங்க வெளியே போட்டுருவாங்க ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு பழக்கம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பை பிரச்சனைங்க இதுக்கெல்லாம் வந்து எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்குது தொடர்ந்து இந்த சாறை வந்து நம்ம பெண்கள் பருகி வந்தோம்னா மேற்படி இருந்து நம்ம விடுபடலாம் கோயிலில் கொடுக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தையும் வீட்டுக்கு வந்ததும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எந்த காரணத்துக்குண்டோ அதை சூடு மட்டும் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படியே ஜூஸாக சாப்பிட்டா தான் நமக்கு பலன் உண்டு பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் கூட எலுமிச்சம்பழ ஜூஸை அடிக்கடி சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இப்படி செஞ்சால் நீர் எரிச்சல் கண் எரிச்சல் வயிற்று வலி குடல் புண்ணு இதிலிருந்து நம்ம விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து